தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழகன் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ராசா மிராசதாரர் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணிபுரிந்து வந்தார் இந்த நிலையில் இரவு பணியில் இருந்த அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது இதையடுத்து அருகில் இருந்த மருத்துவர்கள் உடனடியாக தமிழகனை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவக் கல்லூரிக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர் அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் பொம்மை முதலமைச்சரின் நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் பணியாற்றிக் கொண்டிருந்த மருத்துவர் உயிருக்காக போராடி இறக்கும் அளவிற்கு அரசு மருத்துவமனையில் உரிய மருந்து பொருட்கள் உள்ளிட்டவை இல்லையா என்றும் மருத்துவருக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்களின் நிலை என்னவாகும் என மக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர்